கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுல் த்ராட்டில். இந்த வீடியோவில் நம்ம மீட்டியாருக்கு பிபிஎஃப் தான் அப்ளை பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம பார்த்தீங்கன்னா பைக்குக்கு பிபிஎஃப் அப்ளை பண்ண தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். எங்கே எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சொழிகநல்லூரில் இருக்கிற கார்ஸ் பார்க் அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்புக்கு வந்தாச்சு. நான் உள்ளே போயிட்டு பிபிஎஃப் அப்ளிகேஷன் ப்ராசஸை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஃபோம் வாஷ் பண்ணுறாங்க. பைக்கில் டர்ட் எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க. வாஷிங் முடிச்சுட்டு இப்போ வந்து பைக்கை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்ரஸ்ட் ஏர் யூஸ் பண்ணி. அடுத்த ஸ்டெப் வந்து பாலிஷ் அப்ளிகேஷன். நம்ம வந்து பிபிஎஃப் டேங்க்லேயும் ரெண்டு சைட் பேனல்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த மூணு இடத்துலையும் 3M பாலிஷ் வந்து இப்போ அப்ளை பண்ணுறாங்க. நம்ம இப்போ பிபிஎஃபோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நம்ம அப்ளை பண்ணுற பிபிஎஃபில் 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க அவங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் எதாவது டேமேஜ் ஆச்சு, எதாவது இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கொண்டு வந்து ஃப்ரீயாக மாற்றிக்கலாம் அந்த 2 இயர்ஸில். ஒட்டுற பிபிஎஃபும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஃபிலிம். பாலிஷிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பிபிஎஃப் ஃபிலிமை பிரித்து இப்போ வந்து டேங்க்கில் அப்ளை பண்ண போகிறாங்க. நம்ம டேங்க்குக்கு பார்த்திங்கன்னா 3 பீசஸாக அப்ளை பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த பிபிஎஃப்ங்கிறது ஃபஸ்ட்டு கார்ஸுக்கு தான் வந்தது. ஏன்னா கார்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பானட்ஸ், கதவு, அதெல்லாம் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் சிங்கிள் பீஸாக. நம்ம பைக்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் கட் பண்ணி 3 பீசஸை தான் ஒட்ட போகிறாங்க நம்ம டேங்க்கில். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீஸ் அப்ளை பண்ணுறாங்க டேங்கோட டாப்க்கு. இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. டேங்க்குக்கு முடிச்சுட்டு ரெண்டு சைட் பேனல்ஸ்க்கும் அடுத்தது அப்ளை பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு பிபிஎஃப் பெட்டரா இல்லை செராமிக் கோட்டிங் பெட்டரான்னு டவுட்ஸ் இருக்கும். நான் அதை டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். பிபிஎஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டேங்க்கையோ சைட் பேனல்ஸ் அந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிபிஎஃப் தான் பெஸ்ட்டு. செராமிக் கோட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம பைக்குக்கு காருக்கெலாம் ஒரு கிளாஸி லுக் தரும், அதுதான் அதோட பெனிஃபிட்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் ப்ரிவென்ஷனுக்கு பிபிஎஃப் தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்களும் வந்து டவுட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பிபிஎஃப்க்கு போகலாம்.
பார்த்தீங்கன்னா சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா ஃபிலிமை ஸ்ட்ரெச் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ளை பண்ண போகிற பிபிஎஃப்க்கு வந்து டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5500 கோட் பண்ணியிருக்காங்க. டேங்க்கு அப்புறம் வந்து ரெண்டு சைட் பேனல்ஸ்க்கும் 5500 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைட் பேனல்ஸ்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேங்க்கு எப்படி ஓட்டினாங்களோ அதே மெத்தட் தான். பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா போத் மேட் அண்ட் கிளாசி ரெண்டு ஃபினிஷ்லையும் வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் பைக்ஸ் வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது அப்படின்னா மேட் பிபிஎஃப்பும் நீங்கள் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்கில் ஒட்டின ஃபஸ்ட்டு பீஸில் எக்ஸஸாக இருக்கிற ஃபிலிமை கட் பண்ணி எடுக்கிறாங்க. இது மேலே தான் அடுத்த பீஸ் ஒட்ட போகிறாங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு ரைட் சைட்லேயும் பண்ண போகிறாங்க. டேங்க்கு வந்து செகண்ட் பீஸ் ஃபிலிம் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபைனல் பீஸ் அப்ளை பண்ணுறாங்க டேங்க்குக்கு.
ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் திருப்பியும் ஃபிட் பண்ணி, ஃபியூல் டேங்க் கேப்லாம் திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணி, ஃபைனல் டச்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.